ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்க்காக நான் நந்தினி. இந்தியாவோட ரஃபேல் போர் விமானத்துக்கு இணையாக பாகிஸ்தான் எந்த போர் விமானத்தை வாங்கலாம் அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கு. இந்தியா ரஃபேல் போர் விமானத்தை வாங்கினதுலேருந்தே பாகிஸ்தானுடைய புலம்பல் சற்று அதிகமாகி இருக்கு. ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சதுமே பாகிஸ்தானும் புதிய போர் விமானங்களை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்களின்படி சீனா கிட்டேருந்து எமர்ஜென்சியாக 35 ஒரு 40 எண்ணிக்கையில் J-10 ஃபைட்டர் ஜெட்களையும் ஒரு 50 ஏவுகணைகளையும் வாங்க திட்டமிட்டிருந்தாங்க. 2006 சீனா கிட்டேருந்து J-10 விமானங்களை வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தையும் துவங்குச்சு. ஆனால் சில காரணங்களால் அந்த டீல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இப்போது ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறதுனால மீண்டும் போர் விமானங்களை வாங்கக்கூடிய நினைவு பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு. பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற செங்க், J-7, F-16, மீரஜ் 3, மீரஜ் 5 ஆகியவற்றுக்கு இந்தியா கிட்ட இருக்கிற MiG-21 போதுமானது. இதனால் ரஃபேலுக்கு இணையான போர் விமானங்களை வாங்கிறதுக்கு பாகிஸ்தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுடைய உற்ற தோழனாக இருக்கிற சீனா கிட்டேருந்து J-10 ஃபைட்டர் ஜெட்களை கண்டிப்பாக பாகிஸ்தான் வாங்கும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் உறுதியாக வாங்க போகிறோம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் எந்த அறிவிப்பையும் வெளியிடலை. இருந்தாலும் பாகிஸ்தான் ஊடகங்கள் J-10 பாகிஸ்தான் வாங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சூழலில் பாகிஸ்தானுடைய செனட்டராக இருக்கிற அல்ஃபன் உல்லா கான் முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கிற ட்விட்டில், பாகிஸ்தான் J-10 வாங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நம்மக்கிட்ட ஏற்கனவே F-16 போர் விமானம் இருக்குது. அதனுடைய கிளாஸும் ஜென்ரேஷனும் J-10 மாதிரி தான். ரஃபேல் போர் விமானங்களை கம்பேர் பண்ணும்போது J-10 சொல்கிற அளவுக்கு இல்லை. J-10 வாங்கிறதுக்கு பதிலாக ப்ராஜெக்ட் அசம்ல கவனம் செலுத்தலாம், அல்லது JF-17 கேபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பணத்தை செலவிடலாம் அப்படின்னு தன்னுடைய ட்வீட்டில் தெரிவிச்சிருக்காரு. இந்த இடத்துல அவர் ரஃபேலை கம்பேர் பண்ணுறதுக்கு காரணமே இந்தியா கிட்ட ரஃபேல் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். மொத்தத்தில் பாகிஸ்தானுடைய புலம்பலுக்கு காரணமே இந்தியா கிட்ட ரஃபேல் இருக்கிறது தான். ஆனால் பாகிஸ்தான் இதை ஓப்பனாக ஒத்துக்கொள்ளாமல் இருக்காங்க. பாகிஸ்தான் அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் ரஃபேல் போர் விமானங்களை பற்றியோ அல்லது இந்திய இராணுவம் பற்றியோ எதுவும் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்படித்தான் ரஃபேல் இந்தியாவுக்கு வந்த புதுசில் பாகிஸ்தான் இராணுவத்துடைய செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் பாபர் இஃப்திகார் இந்திய ரஃபேல் போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தலா அப்படிங்கிற கேள்வியை அவங்க கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, இந்தியாவுடைய இராணுவ செலவு அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக அதிகமாக இருக்கு. ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர்ற வரைக்கும் அது மீடியாக்களில் ஒளிபரப்பு பண்ணப்பட்டிருக்கு. தன்னுடைய இராணுவ வலிமையை சோகிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்தியா இப்படி பண்ணுறாங்க. இந்தியா 5 ரஃபேல் வாங்கினாலும் சரி, 500 ரஃபேல் வாங்கினாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் எதற்கும் தயாராக தான் இருக்கிறோம். எங்கள் இராணுவத்துடைய பலம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பலத்தை இதுக்கு முன்னாடியே நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். இந்திய இராணுவம் ரஃபேல் வாங்கி இருக்கிறதுனால எந்த வித்தியாசமும் ஏற்பட போகிறதில்ல. வேறுபாடு அப்படின்னா அது இராணுவத்துக்காக எவ்வளவு செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வித்தியாசமே தவிர வேறு எதிலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி சொன்ன பாகிஸ்தான் தான் இப்போது சீனாவுடைய J-10 பிரான்ஸுடைய ரஃபேல் போர் விமானங்களுக்கு இணையாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்க. கடந்த 2016 இந்தியா பிரான்ஸ் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 59,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்தியாவுக்கு 36 ரஃபேல் போர் விமானங்களை வழங்கிறதுக்கு பிரான்ஸ் ஒப்புக்கொண்டாங்க. இதுவரைக்கும் 33 ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா கிட்ட பிரான்ஸ் ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.